ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டீரியஸ் புக், அதாவது மர்மமான புத்தகங்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சொல்ல போகணுன்னா, 92 சென்டிமீட்டர் உள்ள ஒரு புக்கு, அதாவது வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோ இருக்கும், 80 kgs. ஸோ அந்த புக்கை வெறும் ஒரு நாள் நைட்டில் உட்காந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? நம்மளால பாட்னி ஜுவாலஜியில் இருக்க டயக்ராமை ஒரு நாள் நைட்டில் உட்காந்து வரேன்னு சொன்னாலே முடியாது. அவர் டயக்ராம்ஸோட, அதாவது அந்த புக்கில் எவ்வளோ எழுதியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வரையவும் செஞ்சுருக்காங்க, அதை ஒரு நாள் நைட்டில். ஸோ இந்த மாதிரி மர்மமான புத்தகங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் சேனல், நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ், வாய்னேஜ் மேனியூஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் என்ன மர்மமான விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க ஆர்வமே ஆரம்பிக்குது. ஸோ இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னே தெரியாது. ஸோ இந்த புத்தகம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட கிடைக்குது. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே இன்னொன்று ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தில் எழுதியிருக்க லாங்குவேஜ் இங்கே, அதாவது அந்த காலத்தில் பேசப்பட்ட லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்லையோட ஒத்து போகலை. ஆமாங்க. ஸோ நம்ம உலகத்தில் பேசப்பட்ட லாங்குவேஜோட எந்த லாங்குவேஜோடையும் ஒத்து போகலை. ஸோ அதை யாருனாலையுமே படிக்க முடியலை. ஸோ இப்படி படிக்க முடியாதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஸோ உங்களுக்கு தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நீங்கள் கொடுப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இன்னும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து ஒருத்தர்கிட்டையாக கை மாறி போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது ஒரு லைப்ரரிக்கு வந்து சேருது. ஸோ இந்த லைப்ரரிக்கு வந்தக்கப்புறம் அதை ஒருத்தர் காசு கொடுத்து வாங்குறாரு, அந்த புத்தகத்தை. இந்த புக்கை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்ஃப்ரெட் வாய்னேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1912 இந்த புக்கை வாங்குறாரு. ஸோ இந்த புக்கை வாங்கிட்டு அவரும் சர்ச் பண்ணி பார்க்குறாரு, அவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவர் இறக்கும் போது கூட இந்த புக்கு தான் அவர் கையில் இருக்குது. ஸோ இந்த புக்கை அதுக்கப்புறம் ரீசர்ச்சர்லாம் வாங்கி பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, யாருனாலுமே இதில் இருக்க விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த புக்குக்கு இவரோட பேரையே வச்சிடுறாங்க. ஸோ இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெர்பலை பற்றி இருக்குது, ஆஸ்ட்ராலஜி இருக்குது, பயாலஜி இருக்குது, காஸ்மிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் கொட்டி கிடக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியல, எப்படி இந்த டாபிக்லாம் இருக்கு உனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அதுல இருக்க டயக்ராம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அதில் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அந்த அதுக்கு என்ன ரிலேட்டடா, இப்போ பாட்னியை பத்தி அதில் நிறைய செடிகளோட படங்கள் வந்து அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பயாலஜி, ஸோ அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க, அதில் எழுதியும் வச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த லாங்குவேஜ் மட்டும் நம்மளுக்கு புரியலை. இதை மூணு கதையாக பிரித்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம், இந்த உலகத்துக்கு ஏலியன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அப்படி வந்த ஏலியன்ஸ் வந்து அவங்க இந்த புக்கை தவற விட்டு போயிருக்கலாம், அது கை மாறி கை மாறி ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி சுற்றி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி வந்து பேசப்பட்டவங்க வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த இருந்தவங்க வந்து அந்த மொழியை, அந்த இனத்தவரையும் வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கலாம். ஸோ அந்த அழிஞ்சு போனதுனால அவங்க லாங்குவேஜ் பேசுகிற ஒருத்தர் கூட நம்மளுக்கு கிடைக்கல, அதனால அந்த லாங்குவேஜ்லேருந்து அந்த மொழி வந்து யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தியரி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த எழுதுனவர் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை எழுதுனர் வந்து உலகத்தையே சுற்றிட்டு ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவருக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்படி தெரிஞ்சனால அவர் வந்து அவங்க குடும்பத்தினருக்கு மட்டும் இந்த புக்கை படிக்கிற மாதிரி எல்லா லாங்குவேஜ் கலந்த மாதிரி எழுதியிருக்கலாம். ஸோ அவங்க குடும்பத்தினர் மட்டும் படித்து வர மாதிரி, வேற யாரும் படித்தா புரியக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் மிஸ்டியாகவே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி யாரும் கண்டுபிடிக்கல, இது யார் எழுதுறாங்கன்னு தெரியல, இது என்ன லாங்குவேஜ் தெரியல, இதுக்குள்ளே என்ன இருக்குது. அந்த காலத்திலேயே வந்து அவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜியை பற்றி, அதாவது அந்த காலத்திலே இவ்வளோ அறிவு உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம்னு இன்னும் யாருனாலும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ இந்த காப்பீஸ்லாம் வந்து கூகுளில் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ், கோடெக்ஸ் கிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதுக்கு நிறைய பேர் இருக்குது, டெவில் பைபிள் ஆர் டெவில் புக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இதை இதில் என்ன மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை யார் எழுதுனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் எழுதின விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிஸ்ட்ரியே. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த புத்தகத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 kgs, அதாவது 80 கிலோ. ஸோ இது எவ்வளோ பெருசு, லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92 சென்டிமீட்டர், அவ்வளோ பெரிய புக்குங்க. ஸோ இது தூக்குறதுக்கு ஒரு ஆள் பத்தாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த புக்கை ஒரு நாள் நைட்டில் உட்காந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது யார் எழுதுனாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெர்மன் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ துறவி. ஸோ இந்த கிறிஸ்துவ துறவி வந்து பொஹிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. அவர் எங்கே இது பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா,
பெரனைட்டின் மான்ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவரும் ஒரு துறவியா அங்க இருக்காரு. ஸோ இந்த துறவி இங்க வந்து கிறிஸ்துவ துறவின்னு சொல்லிட்டேன், அவர் யாரை வழிபடுவாங்கன்னு தெரியும். ஸோ கிறிஸ்துவரை வழிபடாம இவர் வந்து டெவில வழிபடுறாரு. ஸோ அது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அவரை வந்து தண்டனை கொடுக்கணும், அவங்கள வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது அவர் வந்து கடைசியா நான் ஒரு புக் எழுதணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அந்த கடைசியா எழுதக்கூடிய புக்கு தான் வந்து இந்த டெவில் புக். ஸோ இந்த புக்கை வந்து அவர் எழுதக்கூடிய எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட். ஆனால் இதை வந்து ஒரு நாள் நைட்டில் ஒரு பர்சனால் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த புக்கை ரீசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ஒரு நாள் நைட்டில் எழுத முடியாது, அது எழுதுறதுக்கு 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 வருஷம் எழுத வேண்டிய புக்கை வெறும் அவர் ஒரு நாள் நைட்டில் எழுதியிருக்காரு. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சொல்லக்கூடிய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அந்த சான்ஸ் கேட்கறாரு பார்த்தீங்களா, எனக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்படி கேட்கும்போது அவர் வந்து அவர் வழிபடக்கூடிய டெவில வந்து வழிபடுறாரு. ஸோ அப்படி வழிபடும் போது அந்த டெவில் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவரால் அந்த 3 வருஷம் எழுதக்கூடிய புக்கை வெறும் ஒரு நாள் நைட்டில் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து அந்த டெவில்ஸை பற்றி நிறைய ஃபோட்டோஸ் அதாவது வரைஞ்சி வச்சுருக்காரு அவர். அந்த டெவில்ஸை பற்றி நிறைய வரைஞ்சிருக்காரு, அந்த டெவில்ஸ்லாம் எப்படி கூப்பிடணும், ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி சில பைபிள் வசனங்கள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக என்னமோ இருக்குது. அதனால தான் வந்து அதை டெவில் பைபிள் கூட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னென்னா இந்த டெவில் பைபிளில் வந்து எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது எழுதுறதுக்கு பேஜ் அந்த காலத்தில் இல்லை. ஸோ இது எழுதுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மிருகங்களோட தோலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை மிருகங்களோட தோலை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 160 மிருகங்கள் அனிமலோட ஸ்கின்னை வந்து எடுத்து தான் இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், புக் ஆஃப் சோரியா. ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா இது ஒரு பிளாக் மேஜிக் புக். ஸோ இது எந்த பீரியடில் இந்த புக்கை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th century. இது அதுக்கு முன்னாடி எந்த பீரியட் எழுதுனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஸோ இதை எழுதுனவங்களும் யாருன்னு தெரியல. ஸோ இது யாருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து இந்த புக்கை வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லத்தின், ஓகேங்களா. ஸோ இந்த புக்கு கொஞ்ச நாள் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்கிற அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது நிறைய பிளாக் மேஜிக்கை பற்றி போட்டிருந்தாலும் அதை வந்து ஒரு ஃபசில் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சிருக்காங்க, யாருனாலும் ஈஸியாக படிக்க முடியாத அளவுக்கு. ஸோ அதை அப்படி படித்து தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க கூட சீக்கிரம் இறந்துடுற மாதிரி நிறைய நடந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஜான் டி கிட்டேருந்து இந்த புக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படின் போகுது. அதுக்கப்புறம் இந்த புக்கு சில பீரியடுக்கு மறைஞ்சு போயிடுது, காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்புறம் ஒரு லைப்ரரியில் இந்த புக்கு கண்டெடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து எடுத்து படிக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பசலை வந்து பிரேக் பண்ண இந்த கோடை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, யாருனாலையும் முடியல. இப்போ இதில் இது வரைக்கும் இதில் என்ன இருக்குது ஸோ இதை பற்றி முழுசாக படித்து தெரிஞ்சிக்க யாருனாலையும் முடியல. நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், ரொஹாங் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் என்ன மிஸ்ட்ரி இருக்குது, என்ன மர்மங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியலை, இது என்ன லாங்குவேஜ்னே தெரியலை. ஸோ இந்த புத்தகம் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து ரிலீஜியஸ் சம்மந்தமாக அதாவது முஸ்லீம் கிறிஸ்டின் ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் சம்மந்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காம்பேக்ட் அதாவது வார் போருக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது, அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த பீரியடில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16th century இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த புக்கு எப்போ கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th century இந்த புக்கை கண்டெடுக்கப்படுது. ஸோ இந்த புக்கு எந்த பிளேஸில் கண்டெடுக்கப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹங்காரியில் ரொஹாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில் இந்த புக்கை கண்டெடுக்கப்படுது. ஸோ இந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலையும் படிக்க முடியலை, யாரால எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருனாலையும் டீ கோட் பண்ண முடியலை, அவ்வளோ மிஸ்ட்ரியாகவே இந்த புக்கு இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கூகுளில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பக்கத்து சேனல் நான் தான் உங்க ஜித். நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். பாய்.